ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமிகிரேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீதாப்பழத்தை எப்படி சாப்பிடணும், அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பழங்கள்னு சொன்னாலே ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழை போன்றவை தான் நம்ம நினைவுக்கு வரும் இல்லையா. சீசன் பழங்கள் எல்லாமே அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் சில பழங்களை மட்டும் எதிர்நோக்க தொடங்குவோம். அதில் முக்கியமானது மாம்பழமும் சீதாப்பழமும் தாங்க. சீசன் வரும்போதே அதனோட சுவையை ருசிக்க ஆரம்பிச்சிடுவோம். சீதாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியதுங்க, இதயத்துக்கு பழம் கொடுக்கக்கூடியது. கால்சியம் நிறைந்திருக்கிறதுனால எலும்பு பற்கள் பழமடையும். தசை பிடிப்பு இருப்பவங்க சீதாப்பழம் எடுத்துக்கொள்வதனால தசைகள் வலிமை அடையும். இது ஆண்மையை அதிகரித்து கருவுறுதலையும் மேம்படுத்தக்கூடியது. சோர்வு உணர்வை குறைச்சிடுங்க. எரிச்சலையும் குறைக்கும் தன்மை கொண்டது சீதாப்பழம். இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. கண் பார்வையையும் மேம்படுத்துதுங்க. சீதாப்பழங்கள்ல சுவை மற்றும் பழங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகவே இருக்குது. சுவை மட்டும் இல்லைங்க, அதில் உள்ள சிறப்புகளையும் நாம ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாமா? சீதாப்பழத்துல விட்டமின்கள், புரதம், தாது பொருட்கள், இனிப்பு, கொழுப்பு சத்து, நார்ச்சத்துன்னு எல்லாமே இருக்குதுங்க. உடலுக்கு பாதிப்பை தரக்கூடிய நச்சு கிருமிகளை இது உடனே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த சீதாப்பழத்துக்கு இருக்குதுங்க. சீதாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுனால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் இது எல்லாமே குணப்படுத்திடும். இரவில் ஒரு சீதாப்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் ஃப்ரெண்ட். இதற்கு காரணம் இதில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசிய தாது பொருட்கள் தான். இவை இரண்டுமே நம்மளோட மன அழுத்தத்தை சரிப்படுத்த உதவி செய்யுது. சீதாப்பழத்தில் உள்ள தாது பொருட்கள் நம் உடலில் உள்ள எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இருதயத்திற்குமே வலுவை கொடுக்கக்கூடியது. உடல்ல தேவையற்ற சதை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த சீதாப்பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தேவையற்ற சதைகள் கூட கணிசமா குறைந்து விடும் ஃப்ரெண்ட்ஸ். உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய மந்தத்தை குணப்படுத்தும் தன்மை இப்பழத்திற்கு உண்டு. சீதாப்பழம் இரத்த விருத்தி செய்யக்கூடியது, சோகை நோயை குணப்படுத்தக்கூடியது. இந்த பழத்துல குளுக்கோஸ் கணிசமாக இருக்கிறதுனால உடல் சோர்வை அகற்றி சுறுசுறுப்பை ஏற்படுத்துதுங்க. சீதாப்பழத்துடன் சிறிது இஞ்சி சாறு, கருப்பட்டி சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா பித்தன்றது மொத்தமாக காலியாயிரும். நினைவாற்றலை அதிகரிக்கும் தன்மை சீதாப்பழத்திற்கு உண்டு. அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்படுபவர்கள் சீதாப்பழம் தின்று வந்தால் தசைகளை சீராக இயங்க செய்யும். சரும வறட்சி உள்ளவர்கள் சீதாப்பழச்சாறு குடித்து வர சரும வறட்சி நீங்கி இயல்பான நிலையை பெறுவீர்கள். சீதாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சி இருக்கிறதால சளியை தடுத்துடுங்க. சளி பிடிப்பவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டாலே சளி குணமாயிரும். சீதாப்பழத்தோட சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் சேராம நம்மளை பாதுகாக்கலாம். சீதாப்பழத்தோட குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. சீதாப்பழத்தோட சிறிது வெள்ளை பூண்டு வைத்து மையாக அரைத்து தேமல் மீது பூசி வந்தோம்னா தேமல் மறைந்துடும். சீதாப்பழச்சாருடன் திராட்சை பழச்சாரை கலந்து பருகி வந்தோம்னா நரம்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். சிலருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குங்க. சிலர் அதிக அளவு டீ, காஃபி சாப்பிடுவாங்க. இவற்றினால உடலில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பொட்டாசியம் சத்து அன்றாடம் தேவைப்படுகிறது. இந்த பொட்டாசியம் சத்தும் சீதாப்பழத்தில் அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால சீதாப்பழத்தை வெறுக்காம விரும்பி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பல நோய்களில் இருந்து நம்ம நாமே காத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.